வாழ்க வளத்துடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா செயல்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்திய அமையுமாக. வாழ்க வளத்துடன். முதிரைகள் என்பது கெஸ்டஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. சித்த வித்தியார்த்திகள், சித்த குருமார்கள் அவர்கள் சில நயனத்தின் மூலமாக, சில பாவனைகள் மூலமாக தகவல்களை பரிமாறிக்கொள்வார்கள். அது மட்டுமின்றி கை விரல்களிலே செய்யக்கூடிய யோகம்தான் இந்த முத்திரைகள் என்பது. இந்த முத்திரைகள் என்பது பஞ்சபூதங்களோடு நல் இணக்கத்தை உருவாக்குவதற்காக. பஞ்சபூதங்கள் நம்முடைய உள்ளங்கையில் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நிலம் என்பது மோதிர விரல்னு சொல்கிறது, நீர் என்பது சுண்டு விரல், நெருப்பு என்பது கட்டை விரல், காற்று என்பது ஆள்காட்டி விரல், ஆகாயம் என்பது நடுவிரல். ஐம்பூதங்களும் நம்முடைய உள்ளங்கையிலே இருக்கிறது. இந்த ஐம்பூதங்களோடு நல் இணக்கத்தை உருவாக்குகின்ற போது நமக்கு உடல், மனம், புத்தி பலம் பெறும். அந்த வகையிலே இப்பொழுது நாம் இந்த உடலில் உள்ள எண்டோக்ரைன் கிளான்ஸ்னு சொல்லுவாங்க, சக்ராஸ்னு, அது சரியாக இயங்காத போது நமக்கு முக்கியமாக நிறைய பெண் குழந்தைகளுக்கும் ஆண்களுக்கும் தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. அந்த தைராய்டு ப்ராப்ளம் என்பதை போக்குறதுக்கும், குழந்தைகள் எல்லாரும் பெற்றோர்கள் குரல் வளம் அதிகரிக்கிறதுக்காக இப்போ சூப்பர் சிங்கர்லாம் வந்துட்டு பாட வைக்கிறாங்க. குரல் வளம் நன்றாக ஏற்படுவதற்கு ஷங்க் முத்ரா என்ற ஒன்று இருக்குது. அது வந்து உடலில் இருக்கக்கூடிய குளுமைத்தன்மையினால் வரக்கூடிய சளித்தொல்லையை போக்கும். தொண்டையில் ஒரு கமரல் இருந்துக்கிட்டே இருக்கும், அதை சரி பண்ணும் இந்த ஷங்கு முத்ரா. அந்த ஷங்கு முத்ரா செய்வதற்கு முன்பு கிரந்திக முத்ரா, கிரந்தி அப்படின்னா முடிச்சு, எங்கேயாவது பிளாக் ஆகிருக்கும் சக்தி, அந்த முடிச்சை சரி பண்ணி விட்டுட்டு ஷங்கு முத்ரா பண்ண ரொம்ப நல்லது. நிறைய ஆய்வுகளுக்கு பிறகு இதெல்லாம் சொல்கிறோம். அதனால் இந்த ஷங்கு முத்ராவை லெஃப்ட் ஹேண்டு பண்ணுறதா, ரைட் ஹேண்ட் பண்ணுறதா, அதெல்லாம் இப்போ கிளியர் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு கிரந்திக முத்ரா, கையை கோர்க்கிறதுனா சாதாரணமாக இப்படி கோர்ப்போம், இது கிரந்திக முத்ரா இப்படி பேக்கில் விட்டு கோர்க்கணும், கோர்த்து இப்படி வச்சுக்கணும். மிடில் ஆஃப் த செஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே வச்சுட்டு நல்லா மூச்சை இழுத்து விடணும். டீப் இன்ஹேல், டீப் எக்ஸில். இவ்வாறு 3-5 நிமிடங்கள் செய்து நிறைவு செய்ததற்கு பிறகு ஷங்கு முத்ரை, சிலர் ஷங்கு முத்ரையை இப்படி ரைட் ஹேண்டை இப்படி வச்சு இப்படி செய்ய சொல்லுவாங்க, சிலர் லெஃப்ட் ஹேண்டை வச்சு இப்படி பண்ணுங்க அப்படிம்பாங்க. இதில் சிலர் எது கரெக்டுன்ற கேள்வியெல்லாம் வரும். ரெண்டு சைடும் செய்யலாம். இது ஒரு 5-7 மினிட்ஸ், இது ஒரு 5-7 மினிட்ஸ். தைராய்டு, பேரா தைராய்டு ரெண்டுமே சரியாகும். இப்போ சாதாரணமாக இப்போ எல்லா மாஸ்டர்ஸும் சொல்கிறது இந்த இடத்துல கட்டவரில் இப்படி வைக்கணும், 4 விரலையும் இப்படி மூடணும். மூடிட்டு இந்த கையை இப்படி மேல் நோக்கி கொண்டு வந்து மிடில் ஃபிங்கர் வந்து தம் ஃபிங்கரில் டச் ஆகும். இப்படி டச் பண்ணிவிட்டு இப்படி உள்பக்கமாக பார்க்கும்போது சங்கு மாதிரியே இருக்கும். இப்படி டச் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு 15 நிமிஷம் இருந்தாலே த்ரோட்டில் உள்ள ப்ராப்ளம்லாம் சரியாகும். உதாரணமாக ஒருவர் ஒரு இடத்துல சொற்பொழிவாற்ற இருக்கின்றார், அந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் இந்த முத்ரை பண்ணிட்டு போனால் தொண்டையில் ப்ராப்ளம் வராது. ஒருவர் ஸ்டேஜில் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க, ஒரு சிங்கராக இருக்கார் அவர், ஒரு பாடல் நிகழ்ச்சி நடக்கப்போகுது, அந்த இடத்துல வந்து இந்த முத்ரா அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் அப்படி பண்ணால் தொண்டையில் பாதிப்புகள்லாம் இல்லாமல் பாடலாம். மேலும் இந்த தைராய்டுக்கெல்லாம் இன்னும் சரியாக மருந்து கண்டுபிடிக்கல. தைராய்டுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து தைராய்டை வந்து செக் பண்ணும்போது ஒன்றும் இல்லைன்னு காமிக்குமே தவிர அந்த தைராய்டு அதனால் குணமாகறதில்ல. இந்த முத்ரை வந்துட்டு தொடர்ந்து பண்ண, சிலருக்கு ஃபேமிலியில் எல்லாருக்குமே இருக்கும் அந்த ப்ராப்ளம், இந்த முத்ரை வந்து காலையிலும் மாலையிலும் பண்ண அந்த தைராய்டு, பேரா தைராய்டு ப்ராப்ளம்லாம் சரியாகும். இது வந்து நிறைய உபாதைகள், வயிற்றில் இருக்கக்கூடிய, சிறுகுடலில் இருக்கக்கூடிய பூச்சி இவற்றையெல்லாம் கூட, நம்ம குடலில் இருக்கக்கூடிய நோய்களெல்லாம் கூட சரி பண்ணும். இப்படி வச்சுக்கிட்டு கையை வச்சுக்கிட்டு நல்லா மூச்சை இழுத்துட்டு மூச்சை வெளியே விடுறதுக்கு பதிலாக, எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுத்துட்டு வெளியே மூச்சை நாசி மூலமாக விடாமல்
பிரணவ ஒலிய வாய் மூலமா உச்சரிக்கணும். திரும்ப நல்லா டீப் இன்ஹேல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மூன்றுலேருந்து ஐந்து இப்படி வச்சு பண்ணிவிட்டு, அதே மாதிரி இந்த கட்டவரில் இந்த கைக்குள்ளே வச்சு இந்த மூடி இப்படி வச்சுட்டு அதே மாதிரி செய்யணும். நல்லா மூச்சு எடுத்துக்கணும். இப்பொழுது எங்களுடைய மதத்தில் இந்த மாதிரி மந்திரங்கள் எதுவும் நாங்கள் சொல்ல விரும்ப மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்துட்டு மூச்சை நல்லா இழுத்துட்டு கொஞ்சம் நிறுத்தி, ஒரு 2 to 3 seconds நிறுத்தி டீப்பாக இன்ஹேல் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறுத்தி டீப்பாக எக்ஸேல் பண்ணுங்கள். நீளமான உச்சுவாசம், அவசரப்பட்டு விடக்கூடாது, கொஞ்சம் நிறுத்திட்டு நீளமாக சுவாசத்தை விடுங்க. அது மாதிரி காலையில் ஒரு 21 முறை, மாலையில் ஒரு 21 முறை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே காமா இருங்க. அப்படி பண்ணிங்கன்னு சொன்ன த்ரோட்டில் நீங்களே பாருங்கள், நம்பிக்கை கிடையாது, நீங்கள் இது மாதிரி வச்சுட்டு பிரணவ ஒலியை உச்சரிச்சுட்டு, அல்லது பிரணவ ஒலியை உச்சரிக்க விரும்புகிறேன்னா மூச்சை இழுத்து நல்லா நிறுத்தி விட்டுட்டு அப்புறம் பேசி பாருங்கள். உங்கள் வாய்ஸில் சவுண்டு வித்தியாசம் நல்லா தெரியும், வோக்கல் கார்டில் சேஞ்சஸ் தெரியும். அதனால் இதெல்லாம் பிளைண்ட் பிலீஃப் கிடையாது, நிறைய ஆய்வுகள் செஞ்சுட்டு பெரியவங்க சொல்லி கொடுத்ததை நாங்கள் இப்போ இங்கே இந்த காணொலி காட்சியில் பதிவு செய்கிறோம். அதனால் இதை வந்துட்டு திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு தொண்டையில் பாதிப்பு இருக்கிறவங்க அடிக்கடி சிலர் அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பேசும்போது அவங்களுக்கு தொண்டை கமரல் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வேறு ஏதேனும் த்ரோட்டில் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருமே இதை பண்ணலாம். இந்த பயிற்சியை பண்ணுறதன் மூலமாக பலவித நன்மைகள் ஏற்படும். இதுக்கு ஆடட் எஃபெக்டாக கிரந்தி முத்திரை, கிரந்தினா முடிச்சுன்னு அர்த்தம், இப்படி கையை வச்சு பேக்கில் வச்சு கோர்த்து இப்படி வச்சுட்டு இப்படி செஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே இறக்கிட்டு நல்லா மூச்சை இழுத்து விட சொன்னேன். இழுத்து விட்டுட்டு அதை ஒரு 5 நிமிஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் அப்படி வச்சு, ரைட் ஹேண்ட் தம் ஃபிங்கர் அப்படி வச்சு, இப்படி வச்சு இப்படி வச்சா இந்த பக்கம் இப்படி திருப்பி காமிச்சோன்னே உங்களுக்கு சங்கு மாதிரியே இருக்கும். இந்த சங்கு முத்ரான்னு அதுக்கு தான் பேர் வந்து. இப்படி வச்சு அதை வந்து இப்படி எங்களுக்கு பார்க்கும்போது இப்போ சங்கு மாதிரியே தெரியும், இந்த கையை இந்த பக்கம் பார்க்கும்போது. இந்த மாதிரி வச்சுட்டு இதை இப்படியெல்லாம் வைக்கக்கூடாது, இப்படி மேலே தூக்கி வைக்கணும். இப்படி வச்சுட்டு மூச்சை நல்லா எடுத்துட்டு வெளியே விடுறதுக்கு பதிலாக பிரணவ ஒலியை எடுப்புறோம்னு சொன்னால் வோக்கல் கார்டில் உடனே மாற்றம் ஏற்படுறத உணர முடியும். அப்போ தொண்டையில் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுற வேர்டு வந்துட்டு மற்றவங்க மனசில் நல்லா பதிகிற மாதிரி இருக்கும். நம்ம வாய்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு அற்புதமான இது பயிற்சி, தைராய்டு ப்ராப்ளத்தை போக்கக்கூடிய ஒரு இது ஒரு முக்கியமான மருந்து மாதிரி இது. இதை ரைட்டும் இப்படி வைக்கலாம், அப்புறம் இப்படி வச்சு லெஃப்ட் ஹேண்டு தம் ஃபிங்கர் இப்படி வச்சு மூடி இப்படியும் பண்ணலாம். இது எவ்வளோ நேரம் பண்ணுறோமோ அதே அளவு இதுவும் பண்ணணும். வாழ்க வளர்த்துறோம், வாழ்க வளர்த்துறோம்.